நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to our Soos Coffee with DD, powered by VVJ Chennai, co-presented by RAN India, TMT Kambigal. Well, இன்னைக்கு என்னுடைய ஷோ வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு ப்ரொஃபஸர்ஸை நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்னுடைய கெஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப ஹானரபுளாக இருக்கா அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஷோக்கு வந்திருக்காங்கன்னு. பட் அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா, சில பேர் சொல்லுவாங்க சினிமாவுக்காகவே இவங்க வாழுறாங்க, சினிமாவுக்காகவே இவங்க வந்து உயிரே வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்வேன்னா, இவங்க வந்துட்டு சினிமாவில் ஒரு யாருக்காவது சினிமாவை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், தமிழ் சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லைனா வந்து ஒரு இட்டாலியன் சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஹாலிவுட் மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஐ திங்க் நீங்கள் குவயட்டாக இவங்க ரெண்டு பேரோட கிளாஸ் செஷன் எடுத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஒரு குருகுலம் மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறது எல்லாம் அதில் ஒரு 5% நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஐ திங்க் நீங்கள் சினிமாவை நிறைய தெரிஞ்சுக்கலாம். எனக்கு எப்போவுமே பயங்கரமான ஆச்சரியமான விஷயம்னா, எப்படி ஹவ் டு தே ரிமெம்பர் சோ மெனி நேம்ஸ், சோ மெனி ஃபேக்ட்ஸ், சோ மெனி திங்ஸ் இன் தேர் மைண்ட், எப்படி அதை ஞாபகம் வச்சு கேட்கும்போது கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியல. எங்கள் அதனால் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, சார் எப்படி இது உங்களால் பாசிபிள் அப்படின்னு கேட்க போகிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் இவங்களை பற்றி சொல்லணும்னா, இதில் ஒருத்தர் வந்துட்டு அட்டகாசமான டிரெக்டர் ஆக்டர் எல்லாம், பட் செல்வராகவன் டிரெக்டர், செல்வராகவன் மட்டும் 80s இருந்திருந்தாங்கன்னா இவரை வச்சு அட்லீஸ்ட் ஒரு 5 படம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் வந்து நம்பிக்கையாக சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் அவ்வளோ போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணுவார். இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலி நான் சொல்லணும்னா, ஆங்கரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இவர் வந்து ஒரு ஆங்கராக இருந்தார் ஒரு ஷோக்கு. இவர் யார் இந்த ஷோவில் இவர் என்ன பண்ணுறாரு? ஆங்கர் தான் பண்ணுறாரு, ஆனால் இவர் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு. ஓ, இவர் வேறு விதமாக ஆங்கரிங் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம மண்டக்குள்ளே அப்படி தட்டி சொன்னவர் இவர்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரோட நான் என்னென்ன என்னென்ன என்ன பேச போகிறேன்னு சத்தியமாக எனக்கே தெரியல. 0 preparationனோட வந்திருக்கேன். அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க போகிறாங்க. இது எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், அவங்க விஜய் அவார்ட்ஸோட ஜூரியாக பல வருடங்களாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வித் அப்சல்யூட் ப்ளஷர் அண்ட் அப்சல்யூட் ஹோனர், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பிரதாப் போத்தன், மிஸ்டர் யூகி சேது. So first of all, thank you so much. என்னுடைய ஷோக்கு வந்தது. நீங்கள் என்ன என்ன ஜாதக அமைப்பு உங்களுக்கு, எப்படி எப்படி இப்படி ஆகுறீங்க நீங்கள்? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, எப்படி இவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுடைய சன் சைன் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஃபண்டாஸ்டிக். என்ன கேள்வி பண்ணுங்கள், ப்ரீவியஸ்லி நியூ அபவுட் இட், போத் ஆஃப் அஸ் ஆர் அக்வேரியன்ஸ். அக்வேரியன்ஸ்? எஸ். அக்வேரியன்ஸ் எப்படி தான் இருப்பாங்களோ? ஏ, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன கேட்டாலும் ஒரு பேர் சொல்றீங்க, ஒரு இயர் சொல்றீங்க, அப்புறமா அதுல இருந்து ஏதாவது ஒன்னு கோட் பண்றீங்க. How do you remember this? நான் சொல்லட்டுமா? ப்ளீஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது, நான் எதை பற்றி என்ன ஆன்சர் சொன்னாலும் அந்த ஆன்சர் உங்களுக்கு எப்படின்னு தெரிய போகிறது இல்லைங்க நம்பிக்கை. நான் என்ன வேணால் சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து, என்னை பயமுறுத்துறீங்க இப்போ நீங்கள். ஞாபக சக்திங்கிற மேட்டர், ஐ டோன்ட் நோ ஹவ் ஆர் யூ நோ அபவுட் மீ, ப்ராபப்ளி ஐ ஹவ் லேர்ன்ட் சே 10,000 pages, ஈவன் இஃப் ஐ ரிமெம்பர் 1,000 pages அவுட் ஆஃப் இட் லுக்ஸ் ஆசம். அப்படியே அந்த குப்பை குப்பையாக சேர்த்து வச்ச அந்த, தட் இஸ் வாட் ப்ராபபிலி. அதுவே குப்பை குப்பையாக சேர்த்து வச்சிருக்காரு நடுவில். அப்படி சாதாரணமாக சொல்கிறேன், குப்பை குப்பையாக சேர்த்து வச்சு நடுவில் பக்கம் காணும் சொல்ல முடியாது. கவர் தான் இருக்குது நடுவில் எல்லா பக்கமும். எல்லா பக்கமும் உங்களுக்கு எப்படி சார்? ஹவ் டு யூ? எனக்கு அவ்வளோ மெமரி, இவ்வளோ மாதிரி என்சைக்ளோபீடியா மெமரி எனக்கு கிடையாது. பட் எனக்கு பிடிச்ச சினிமா, லிட்ரேச்சர், இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட், இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் பேஷன் எனக்கு. You know, passion driven that and it just gets into your mind. Okay, and then it never goes out. It never goes out. Oh, that's so nice. Sorry, before I move on to your friendship, now ungitta personal one kekno. Pratap sir abdinu na nyabu irukumba na sonna madri Selvaragan irundhaarna 80s la ivar vachu dhaan nariya padam eduthirpaaru. Adha extreme characters, especially ungalaoda regional national award vaangina andha padathila la neenga kudutha performance. Why, eppadi neenga vandha adha conceive panunga? Idu just out of the or in the interview la irundha out of the or question ne kuda neenga vechinga. No, na first cinema la varumbodhu Bharathan picked me for Thagara. Thagara was a mentally challenged role irundhathu. Then what happened, two pictures came together, Moodu Panni and Varamayindram Sigappu. One is an eccentric guy and the other is a serial killer. Appa idu vandu then they fix you. So
இப்போ என்ன ஒன்று யாராவது கூப்பிட்டு கேட்ட ஃபர்ஸ்ட் திங் சார் உங்களை ஒரு படத்தில் வேணும், வாட் இஸ் இட் யார் டாக்டர் திருக்கு யூனோ யூனோ சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கணும் இல்லை வியாதி குணப்படுத்தணும். அந்த வரைக்கும் அந்த கல்ட் சாங் அன்டில் டுடே இளையராஜாவோட பல ஆயிரக்கணக்கான பாடல்களை என் இனிய பொன் நிலவை பொன் ஜெயஸ்தாஸ் வந்து சுரங்கப்பாதையில் கீழ் தோண்டி பேஸ்ல பாடணும் எனக்கு இப்ப கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி I've been doing and continuous a Malayalam padam pannittu irundhen. Yeah. So I've been able to do a lot of different roles. Yeah. Because they don't typecast you. And thirupi Malayalathi thirupi vandhathu 22 female Kottayam, which was a rapist. From that to a good doctor in Ayalanyanam Tamil, which was a totally different character. So like this, I have been lucky in getting different characters. To my final one which I did, which is my 100th film. Yeah, ungalaude 100 padam. My peers have done 500 films. I haven't done 100. This I have really put in my... It's totally different from... I have done this totally different role. If you have a role, you can give a role. Oh! You can shift to that. If you know this vision, you will have a name for your name. What is that name? யாரோ சொன்னாங்க எங்களுக்கு உங்களுக்கு வந்து வணங்கா முடியும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கறனால I'm just curious ஆனா கேக்குறேன். I think the name came. நான் இந்த நிறைய பேர் எனக்கு சொல்லிருக்காங்க என்கிட்ட. உங்களுக்கு சொல்றாங்க சார் ரெண்டு சார் தெரியுமா எதுக்காக அப்படி நான் கேள்வி அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு நான் கடைசி படம் உருப்படியாக நடித்ததுன்னு சொல்லலாம் பஞ்சதந்திரம் ரமணாவுக்கு பிறகு இந்த கடந்த ஒரு 13 வருடங்களில் நான் ஒரு 100 படம் நடிப்புக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். என்ன வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஆளுமை வேணும் நான் பண்ணக்கூடிய கேரக்டரில் ஐம் சோ மச் யூஸ் டு லைக் யூ நம்மளை மிட் லெவல் ஷாட்டில் நம்மளே எழுதி நம்மளே டைரக்ட் பண்ணி நான் பேசுவேன். நீங்கள் எனக்கு எழுத போகிறீங்களா என்ன எழுத தெரியும் உங்களுக்கு எனக்கு நீ என்ன டைரக்ட் பண்ணி போகிற என்ன பண்ணு கேரக்டர் சொல்ல நான் பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருக்கு அந்த 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 திறமையில். ஸோ யூ கிவ் மீ 50 ஐ கிவ் யூ 50 அந்த கொடுக்கல் வாங்கல் வந்து சினிமாவில் நடக்காது என்ற அவநம்பிக்கையின் காரணமாக நான் வந்து சினிமா நடிப்பேன். இது ஒன்று. கமல்ஹாசன் சார் வந்து ஈ ரெஸ்பெக்ட்ஸ் அதர் ஆர்டிஸ்ட். விஜயகாந்த் சார் ரெகுலர் ஹீரோக்கு தான் சார் போச்சு பட் ஏதோ ஒரு காரணம்னால டேட்ஸ் ஒத்து வராதனால இது மாதவன் பண்ண வேண்டிய கேரக்டர் பண்ண முடியல அப்படின்ட்டு ப்ரொடியூசர் என்ன சொன்னார் சரி உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கே போங்கன்னாரு. ஹீஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் நாட் மாதவன் வாஸ் மீ. நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் முருகதாசன் இந்த படத்தில் சார் நீங்கள் ஒரு கான்ஸ்டபுள் பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் தாண்டி அவன் ப்ரூவ் பண்ணுறான் எவ்வளோ முடியும் யூகி சேது அப்போ ஓகேன்னுவான் உங்களுக்கு புத்திசாலித்தன் இருக்கு உங்கள் இமேஜ் இருக்குது. இரண்டாவது வந்து இது காமெடினும் கிடையாது வில்லனும் கிடையாது ஹீரோவும் கிடையாது. ஸோ மூணுத்துக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் இருந்தீங்கன்னா ஜெயிச்சார் நல்லாயிருக்குமே ஆனால் தோத்தா விஜயகாந்த் தோத்துருவார் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ திஸ் ஃபார் திஸ் ரீசன் ஐ மேம் யூ ஹவ் நோ இமேஜ் யூ ஹவ் அ ஃப்ரெஷ் இமேஜ் ஸோ ஐ வாண்டட் யூ டு பி தட் ஃபார் அந்த ஒரு காரணத்துக்காக அந்த படத்தை ஒத்துக்கொண்டு தான் ரமணா இந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக வரவில்லை. ஸோ இதனால் எதுக்காக சொல்ல வந்தேன் என்றால் இவ்வளவு மரியாதை கொடுத்து எனக்காக தெளிவாக எழுதியோ இல்லை அந்த ஸ்பேஸோ கமல் மாதிரி கொடுக்காததுனால் கொடுக்க மாட்டார்கள் என்ற அவநம்பிக்கையால் நான் திரைப்படங்களை செய்வதில்லை என்பதால் எனக்கு வணங்கா முடியும் என்ற பெயர் காரணம். இவர் சொல்லி முடிக்கிறது எனக்கே கொஞ்சம் லைட்டாக ஊசி வாங்குது. பட் ஐ திங்க் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இப்போ கேட்குறவங்க வந்து சொல்லுவாங்க ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஃபேர் நேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வி ஆல்சோ லவ் டு சி யூ ஆக்ட் அண்ட் ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸோட ஒரு ரெஸ்பெக்டபுள் கேரக்டரோட கமெண்டபுள் ஒரு ஸ்கிரிப்டோட நீங்கள் திரும்ப வரணும் அப்படின்னு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் ஒரு ரிக்வெஸ்டாக
உங்களுக்கும் சொல்றோம் அண்ட் என்னோட ஷோ மூலமா யூ நோ டூம்ஸ் எவர் இட் மை கன்சர்ன் அவங்களுக்கும் நான் ப்ளீஸ் இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் அஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். பட் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நான் எப்படி சேனலைஸ் பண்ணலாம், இவங்க பேசுறது என்னென்ன இவங்க கிட்ட இருந்து கேட்கலாம் அப்படின்னப்ப தான் நான் வந்து ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னா ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அடுத்ததான் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறோம். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்த உடனே அதில் இருக்கிற ஒரு மொமெண்ட், அந்த தருணம், அந்த டைமுக்கு யூ கேன் ட்ராவல் பேக், என்ன நடந்தது அன்றைக்கி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் த பிரேக் நம்ம இவங்களோட ஒரு ஃபோட்டோ கார்னர், ஐ திங்க் அந்த கார்னர் இஸ் கோன் பி ஃபில்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்னர் யூஸ்வலாக குட்டியாக லைட்டாக முடிக்கிறதுக்காக கார்னர்னு வச்சோம், இவங்க கார்னரில் ஒரு ஃபோட்டோ வெராண்டாவே கொடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இந்தியா. Welcome back. It's Narsu's Coffee with DD, powered by VBJ Chennai, co-presented by RAN India TMT Kambigal. Okay, so இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ கார்னர் இல்லை சார், சொன்ன மாதிரி ஃபோட்டோ காரிடருக்கு வந்திருக்கோம். ஸோ பிரதாப் சார், ஃபர்ஸ்ட் உங்கள் சேர ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பாருங்கள், பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பற்றி கூட நீங்கள் சொல்லலாம். This is Ashok ji. He exposed my face first on camera. Okay. This is my brother Hari Pothan. அவர் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் 58 பிக்சர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ். This is me and this is the great Balamendra. Yes. இது எப்ப எடுத்த போட்டோகிராஃப்? இது we were supposed to be making a picture for Hari Pothan, but the picture பாதியில் நின்று போச்சு. ஓகே. கடற்கரை தாகம் சொல்லி வி ஷாட் அ சாங். அந்த சாங் எடுக்கும்போது தான் இந்த ஃபோட்டோகிராஃபி. ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது எப்படி ரொம்ப கேர்ஃப்ரீ, யாருக்குமே அடங்க மாட்டீங்க அந்த மாதிரி டைப்? ஓ, ஐ வாஸ் வைல்ட். வைல்ட். எக்ஸாக்ட்லி, அது நான் கேட்கலாமா? நீங்களே சொன்னால் இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் அப்படி கேட்டேன். அந்த வாஸ் வைல்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. மைல்டா வைல்டா இல்லை இன்னும் வைல்டா வைல்டா? மைல்டா வைல்ட். மைல்டா வைல்ட் அப்படி மட்டும் சொல்லலாம். ஸோ மைல்டா வைல்டா இருக்கீங்க இப்போ, அப்போ பயங்கர வைல்டு. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். ஓ சொல்லுங்க. ஜீவா. ஜீவா படம் இல்லையா? நீங்க டைரக்ட் பண்ண படம். ஆமா. சோ சத்யராஜ் சார். சத்யராஜ் சார். டு கெட் திஸ் பிக்சர் டு இது கிடைக்கிறதுக்கு ஐ ஹேட் டு டெல் சத்யராஜ் கதை சொல்லணும் இல்ல. ஐ வென் ஆக்டட் இன் எ பிக்சர் கால் ஜல்லிக்கட்டு, விச் இஸ் எ ஹாரர் பிக்சர். யானை பிடிக்கும். ஹி வில் லைக் ஜாலியா. ஐ ஹேட் எ மிசபிள் டே, பட் ஐ மேட் ஷூர் தட் ஐ காட் டு ஹிம் அந்த கதை சொல்லி ஹி ஓகேட் இட் அண்ட் மிஸ்ஸஸ் ஜீவா. The rest of the people I don't know. நீங்க டைரக்டரா எப்படி? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டைரக்டரா இல்லனா? Does it look like strict? No, கொஞ்சம் கூட அப்படி. You're laughing. Yes, you're laughing. So, but ana idu spot la oru tarunam thane and ore ore sirippu. No, we are very well prepared. Adhu illa adha vandu onnu jaasthi. Namba ella prepared. Basically very loose and out man. Loose and out man is very casual. Casual. Illa maya oru shooting nadakka mari theriyadhu. Oru stiff ah edhume illa. Never. It takes life also like that. Next picture then. My favorite picture. Yes. என்ன பிக்சர் இது? When did it happen? எப்படி நடந்தது? எப்போ நடந்தது? எங்க நடந்தது? Please please சொல்லுங்க. This picture is called ஒரு யாத்ரா மூவி. Which most fortunate events that happened in my life. And the picture was also good. காரணம்? Because I had the great நடிகர் திலகம் in front of my camera. And that was an ambition that I always had, and to have that great man, you know, in front of your camera. அவரோட face. அவரோட performance. Yeah. And he was looking very good in that. Yathra Mulila enna difference na avar complete picture la tamil dhan pesuvar. Though all the rest speak malayalam. I never subtitled it. But still people could understand. And this is VBK Menon, the producer. Okay. And this of course the great Mohanlal. Mohanlal. One of his greatest performances in that picture. So he and நடிகர்களுக்கு எனக்கு மோகன்லால் ஒரு இமேஜினேஷன். எனக்கு ஒரு தென்றல், ஒரு தென்றலில் ஒரு இலை பறக்கிறது, கூட பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு டைனாசரும் பறந்துட்டு இருக்கும். அதுதான் எனக்கு மோகன்லாலோட ஞாபகம். ஹவு கேன் இட் பி சோ லைட் அலாங் வித் ஃபெதர், அதே ஸ்பீடில் எப்படி போகிற பிரீஸ் மாதிரி, அது செம. இது ஒன்லி ஹெவி வெயிட் சாம்பியன் ஹூ கேன் ஃப்ளோட் அப்படின்னு எனக்கு அப்படி ஒன்று தோணும். ஓகே. So I think in the photo corner உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? Nice nice memories வருது அப்படியே உங்களுக்கு. Okay. Thank you so much. Great memories also for us. இப்போ வந்துட்டு யுகி சார் உங்களுடைய பிக்சர்ஸ் அப்படியே. Oh. This is
அன்பே சிவம்ல கேமியோ மாதவன் லவ்லி தான் சொன்னேன். கமல் அவர்கள்ட்ட யூனோ இஸ் செட் யூகி இது வந்து திருவண்ணாமல வைத்திய கேட்டுற மாதிரி இருந்தது. அப்பயே நான் பேக்கு பேண்ட்டு சட்டெல்லாம் மாற்றிட்டேன். லிட்டில் பி ஒன் ஷாட் தட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மெமரபிள் கேரக்டரைசேஷன் எவர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சினிமா. கொத்தமங்கலம் சுபி எழுதி ஏபி நாகராஜன் அவர்கள் வடிவமைத்து நாகேஷ் அவர்களால் இமார்டலைஸ் செய்யப்பட்ட அந்த மாபெரும் கேரக்டரைசேஷனை ஐ செட் வாட் இஸ் திஸ் இஸ் டூ பிக் இட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ இட். அதோட என்னதுன்னா மாதவன் நான் தண்ணி கொடுப்பேன். ஐயோ இங்கெல்லாம் தண்ணி அடிக்கலாமா விஸ்கி ஹியர் இட்ஸ் நாட் ரிஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொல்லுவேன். மிர்சா கலீப் அவர் வந்து ஒரு தர்காவில் தண்ணி அடிச்சிருந்தார். அங்கே தர்காங்கிறாங்க ஐய் இங்கெல்லாம் தண்ணி அடிக்கூடாது அப்படின்னாரு. ஏன் அடிக்கூடாது தர்கா கணக்கு கடவுள் இருக்கிறாங்க. ஓ ஜஹா திகா ஓ வஹா ஹுதா நா ஹோ கடவுள் இல்லாத இடத்தை காட்டும் அங்கேயே நான் தண்ணி அடிக்கிறேன். அதனால அடிபடுறது இந்த மாதிரி ஏன்னா படித்த ஃப்ராட் இல்லையா எல்லாம் தெரியுமே எனக்கு. இந்த மாதிரி சில வரிகள் எனக்கு வந்து கமல் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட்ஸ் மீ ஸோ மச் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அன்பே சீனம். சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர் இது வந்து இட்ஸ் இமார்டலைஸ்ட். ஐ ஹேவ் டு சே இந்த படம் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதும் ஏதோ ஒன்று அந்த சீனில் புதுசாக ஒன்று நம்ம காதில் கேட்கும் நம்மளால் அப்படி சிரிச்சிருவோம். யூ வோன்ட் பிலீவ் திஸ் வாஸ் தி கான்வர்சேஷன் வி ஹேட். இது வந்து எப்படின்னா ஒரு சீன் இருக்குங்க அது சைலண்ட் ஷாட்டு. அந்த பணத்தை அந்த மேகியோட பாடி பிரிட்ஜில் கீழே போட்டாச்சு. இவங்க நாலு பேர் அங்கே போயிடுவாங்க. நான் என்னோடய மாமனார் நாகேஷ் அதை பார்க்க விடாமல் அவர் தடுத்து டிராகியாக சைட் ஆக்ஷன் போயிடும். இதுதான் சீன். அங்கே பிரிட்ஜில் எடுத்துட்டோம். நாகேஷ்க்கு எனக்கு தனியாக ஒரு கட்டவே எடுக்கிறாங்க. சப்போஸ் எடிட்டிங்கில் தேவைப்படும்னா எடுத்துக்கலாம். நான் வந்து டாக்கி மேனுவல்னு ஒருத்தருப்பார் டாக்கி அவர் அண்ணன் நீங்கள் நாகராஜ் எதுக்கு ஆன் பண்ணிக்கங்க அப்படின்னு உடனே ரவிக்குமார் ரெடி என்ன யோ மணி நீ எதுக்கே வச்சுங்க நாகராஜன் இல்லை சார் யோகி சார் டாக்கி யோ சைலண்ட்டே ஆகுது இல்லை சார் அவர் டாக்கி வைங்க யோகி என்னது இது அப்படின்னாரு. இல்லை சார் யானும் இருக்கேன் நாகேஷ்வங்க வாயில் எதாவது வந்துச்சுன்னு நான் எனக்கு வாயில் எதாவது வந்துச்சுன்னு அப்படின்னாரு. பாருங்கள் சார் இந்த மாதிரி வருது பாருங்கள் எதாவது வந்துடும் சார் சரி வச்சுக்க அப்படின்னாரு. உடனே நத்திங் ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் நாகேஷ் நோட். நான் நாகேஷ் தோரில் கை போட்டுட்டு மாமா என்ன உங்களுக்கு இப்போ அவசரமாக ஒன்றுக்கு வரணுமே எனக்கு அவசரமாக ஒன்றுக்கு வரணும் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை போகும்போது துணைக்கு வரலாமே அப்படின்னு அடுத்தஞ்சு வருஷமாக தனியாக தானே போயின்னுருக்கேன் இல்லை போகும்போது விழுந்துட்டா போனால் விழத்தானே விழும் இல்லை விழும்போது போயிட்டா கொஞ்சம் இருக்கும் நீங்கள் துணைக்கு வரல தள்ளுறதுக்கு வரலா அப்படின்னு ரவிக்குமார் சார் படத்தை இந்த சட் சீன்லேயே முடிச்சிடலாமா ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒருத்தர் சொல்லுங்கள் சார் எங்கே சார் கட்டு சொல்கிறது அப்படின்னு யூ ஒன் பிலீவ் கமல் சார் திஸ் எடிட்டிங் டேபிள் ஹி கெப்ட் த சீன் because of the trust he had in Nagesh and me. Super. Next picture. Yeah. Nayandi Darbar Trisha. So Nayandi Darbar I have to ask. First Nayandi Darbar paakumbo ivar ivar enna Nayandi Darbar idor program ivar yara ivar host host okay host. Ana ivar enna vera enna pandrar ivar enna enna idu enak onume purila. Hey, av hosting vera mai pandrar. Oh, hosting vera mai pannalama. Adu eppadi how did you think? Fantastic. I like the way you approached it. Adu கொடுக்கப்பட்ட வேலை அவ்வளோதான் என்று இருக்கிறபோது எனக்கு அந்த அந்த இடத்தில் எனக்கு ஒரு தனித்தன்மை வர வேண்டுமே அதற்கு என்ன பதிவு செய்யலாம் என்பதுதான் என்னுடைய ஒரு இலக்காக இருந்தது. இது ஒரிஜினலாக வந்து ஐ வாஸ் தி ப்ரொடியூசர் டைரக்டர் அண்ட் ரைட்டர் ஃபார் த ஷோ நாட் தி ஹோஸ்ட். கே பாலச்சந்திர சன்னு பால கைலாசம் வாஸ் எ கோ ப்ரொடியூசர். ஒரு 200 பேரை இன்டர்வியூ பண்ணி யாருக்குமே வந்து நான் சொல்கிறது புரியல எப்படின்னா ஸ்டார்ட் கேமரானோன்னு வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சி பார்க்கறது இப்படி இப்படிமா ஸோ மைண்டுக்குள்ளே ஒரு டெலிப்ராம்பர் நோடுது ஐயோயோ அதெல்லாம் பண்ணாத எதுக்கு வணக்கம் நேரில் தூர்தர்ஷனா இட்ஸ் நாட் கவர்மெண்ட் இது சேட்டலைட் ப்ரைவேட் பீப்பிள் வில் பி புட்டிங் லுங்கி அவன் வீட்டில் கேஷுவலாக இருப்பான் அவன் போர்ட் ரூம்லேயும் இருப்பான் லுங்கி போட்டு உப்பா சாப்பிட்டுன்னு இருப்பான் சார் நான் டாக்டர் இப்படி சாதாரண ஆர்மி ரோட்டில் போட்டு நாய் துவச்சிச்சிங்க அதான் மூச்சு வாங்குது அப்படி ஆர்மியே அப்படின்னா தே டின் நோ தேர் வாஸ் நவர் எ டெம்ப்ளேட் ஃபார் தம் சை காட் டயர்ட்னு சொல்லிட்டு ஒரு 12 மினிட்ஸ் இருந்து நானே நடிச்சு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பிளேசர் கிடச்சிது. எப்பவுமே நான் 3-4 ஸ்டபுள் வச்சுருப்பேன் சரி நாட் ஃபார்மல் நாட் செமி ஃபார்மல்னு ஏதோ இதே மாதிரி தான் வந்துருந்தேன்னு 12 மினிட்ஸ் பேசிவிட்டு இது யாராவது ரிப்பீட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி என்கிட்ட காட்டுங்கடா எனக்கு மார்வலி இது நடிப்பு கற்றுக் கொடுத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாலகலாஸ் என்ன பண்ணப்போ இது கொண்டு போய் கேபி கிட்ட காமிச்சிட்டாங்க. கேபி பார்த்தோன்னா 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னோடய காம்பவுண்டுக்குள்ளே நாகேஷ் மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் ஆக்டர் இருக்காங்க தெரியாமல் போனதுக்கு நான் மன்னிச்சிக்கணும் அப்படின்னா வைக்கிறாங்கடா எங்கோ ரூட் போகிறாங்கடான்னு அதை காத்தால 7:30 நீ வர நேராக பேசுகிறேன். ஸோ நான் 8:30 போயிட்டேன். போயிட்டோன்னே இப்படி பண்ணு எப்படி பண்ணு எப்படாதே எப்படி பண்ணுற அப்படி அப்படி நடிச்சு காட்டேன். ஐயோ என்னது 12 நிமிஷம் எப்படா பேசுகிறேன் அப்படின்னு நான் தானே போய் நான் இப்படி பேசுறதுக்கு என்ன கஷ்டம் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு நீ தான் பண்ணுறது யூல் பெயிண்ட் த ஹோல் டவுன் ரெட் நீ தான் ஹோஸ்ட்னு ஐயோ நான் டெலிவிஷன்லாம் பண்ண மாட்டேன் நான் சினிமாக்காரன் நான் சினிமாக்காரன் நான் பண்ணல அப்படின்னா நீங்கள் கோலூச்சி சிகரம் ஆயின பிறகு போனால் போதும் பண்ணுறீங்க நான் ஆர்மி கோயில வாழ்க்கைன்னு என்ன என்ன ஒன்றுங்கிற நீ
எனக்கு நீங்கள் தில்லுமுல்லு ரஜினிகாந்த் பண்ணீங்களா மாதிரி படம் பண்ணு ப்ராமிஸ் பண்ணுங்கள் தென் ஐல் டூ திஸ் நான் பண்ணுறேன்டா நீ இதை பண்ணு அப்படின்னாரு. ஸோ அவர் கம்பல் பண்ணி யூ ஆர் ஸோ ஃபேசினேட்டட் ஆஸ் ஐம் ஃபேசினேட்டட் பை யூ டுடே யூ வாஸ் ஃபேசினேட்டட் பை மீ தட் டே அண்ட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடன்ட் ஐ நோ வாட் இஸ் வாட். நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப வெறுத்து போய் நீங்கள் வந்துட்டு ஓகே சினிமாலேருந்து ஒரு ஃபெயிலியர்லாம் பார்த்து ஓகே சார் சொன்னாருங்கிறதுக்காக பண்ணீங்க கேபி சார் சொன்னாருங்கிறதுக்காக நயாண்டி தர்பார். பட் ஐ திங்க் கேபி சார் உங்களுக்கு நல்லது பண்ணுறதை விட விஜய் டிவிக்கு தான் நல்லது பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி ரீகால் என் உடன் இருந்த ரைட்டர்ஸ் ஐட் அ கிரேட் சப்போர்ட் நயாண்டி தர்பார் செய்யும் போது ஷெவாலியர் ஸ்ரீராம் சொல்லிட்டு இரண்டு ஷெவாலியர் விருது ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்ல வாங்கினவர் என்னோட குருநாதர் ஃபிலாசபி ஆகட்டும் இல்லை ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் ஆகட்டும் அவர் இவாஸ் அ கோ ரைட்டர் ஃபார் மீ கணபதி நாராயணன் நீ எத்தவனா கேட்டுங்க போட்டு உடச்சி ஒரு பாட்டா பாட்டு எழுதி கொடுத்துருவார். சின்ன சின்ன மீசை சிரிக்க வைக்கும் மீசை பட்டு போல் முகத்தில் பறந்திருக்கும் மீசை ஆளுக்கு ஒரு சைஸில் வைத்திருக்கும் மீசை ஆணுக்கு ஒரு அழகை தந்திடும் மீசை வீரப்பன் மீசை விலை என்ன வீசை தேவார மீசை மறக்காது கேசை இப்படின்னு போட்டுட்டே இருக்கும் போட்டு தள்ளி நிற்க போனாங்க பாட்டெலாம். அது கணபதி நாராயணன். காந்தி கோபால் வந்து குவைட் குட் இன் லோக்கல் பாலிடிக்ஸ். ராம்ஜிங்கிற கிரேட் ஆர்கனைசர் கைலாசம்ங்கிற வெரி குட் மாஸ்டர் கேபிங்கிற ஒரு கிரேட் பிளெஸிங் விஜய் டிவிங்கிற எக்ஸ்ட்ராடனரி பிளாட்ஃபார்ம் ஆல் திஸ் அண்ட் ஸோ மெனி அதர்ஸ் ஐ நீட் டு தேங்க் தம் வித் யுவர் பர்மிஷன் அட் திஸ் அவர் ஃபார் நைன் யுவர் சக்ஸஸ் ஆல்வேஸ் வி கிவ் இட் தேங்க் யூ. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ காரிடரை வந்து முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ ரேப்பிட் ஃபயர் இஸ் கோன் பி ரியலி ரியலி ரேப்பிட் அண்ட் ரொம்ப ஹானஸ்டான பதில்கள் வேணும். ஆர் வி ரெடி ஃபார் தட் ஜென்டில்மேன்? எஸ் அப்சல்யூட்லி ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பாடி லாங்குவேஜ் பதில நீ என்ன கேட்க போற கேளு நான் எப்படி பதில் சொல்றேன் சார் அந்த அளவுக்கு நான் பயந்து உட்கார்ந்துருக்கேன் இங்கே. ஸோ அந்த பயத்தோட நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரிப் பண்ணிக்கிறேன் இவங்க கிட்ட பேசணும் இல்லையா. நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இதுனா ஷூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை விஜய் சென்னை கோ பிரசன்டட் பை பிரான் இந்தியா டிஎம்டி கம்பெனி. For me, I cannot relate to it. I don't know why. Okay. That is my own personal. உங்களுக்கு சார்? எனக்கு வந்து ஓவர்ரேட்டட்ங்க வார்த்தைக்கு நான் மீனிங்கே வேற. பிரபுதேவா கண்ட வயித்தறிச்சல் இருக்கு. ஓவர்ரேட்டட். அந்த ரேட்டடா? 55 நாள் படுத்து முடிச்சிட்டு எல்லாரும் வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்கணும் ஒரே படத்துல நாள் சம்பாதிச்சு போறேன்னு அந்த இதுல. அந்த மாதிரி. ஓகே சூப்பர் ஆன்சர். ஒரு ஹீரோ. ஓவர்ரேட்டட் ஹீரோ. ஏதோ ஒரு சென்ஸ்ல எதுக்குமே ஆன்சர் சொல்லுன்னா அப்புறம் வந்து பெனால்ட்டியா தான் இருக்கும். இருக்கும் இப்படி இல்லாமல் நீங்கள் ஃபனியாக புதுசாக இப்படி ஒன்று கொடுக்கலாமே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு ஃபனி லைட்டர் சைடில் நீங்கள் சொல்லலாம். பாரதி ராஜா சார் கேட்டகரி ஆஃப் பிரேக் த்ரூ இன் தமிழ் ஃபிலிம் ஷுட் கோ டு ஹிம். ஓகே நீங்கள்? பச்சை தமிழன்.
பச்சை தமிழன். காரணம் என்னன்னா, இந்த கேமரா வந்து ஸ்டுடியோக்குள்ள வந்து மிச்சல் கேமரா மேல மிச்சம் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம ஸ்டுடியோல எடுத்த படங்களுக்கு ஏரி பிளக்ஸ் மூலம் மேல ஏறி உட்காந்து விடுதலை கொடுத்த நகர்ப்புறத்திலிருந்து நாட்டுப்புறத்துக்கு இட்டு சென்ற அந்த பச்சை பசேல் என்ற நாட்டை காண்பித்த பச்சை தமிழன், அந்த பசுமை புரட்சி செய்ததற்காக அவர் ஒரு தனி அவார்டு. ஓகே, பசுமை புரட்சி அப்படின்னு ஒரு அவார்டை கொடுக்கலாம் பாரதிராஜ். ஓகே, மகேந்திரன் சார், a great story writer, great. A great director, okay, very nice man, nice man. நீங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதையும் வந்து திரைப்படங்கள் ஓட வைக்கலாம். அதாவது இங்க முள்கள் நிறைந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில முள்ளும் ஒரு நாள் மலரும் என்று காண்பித்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்த மாபெரும் இயக்குனர். ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ் தான் அவருடைய. ஓகே, பாலு மகேந்திர சார், ஒரு வார்த்தை சொன்னா பாத் பிரேக்கர், பாத் பிரேக்கர், ஒன் வார்த்தை. அவர் தான் கேட் ஓபன் பண்ணது. 1:1.33 ரேஷியோ இருந்தது. அவர் தான் அந்த ப்ரொஜெக்ஷன் கேட்டை வந்து 1:1.66 இன் பெருசாக்கி இருந்தது. ஸோ லிட்டரலாகவே அந்த கதவை திறந்து விட்டவே அவர் தான். ப்ளஸ் அந்த பச்சை பச்சையாக காமிச்சது, நீலத்தை நீளமாக காமிச்சது, அந்த சேச்சுரேட்டட் கலர்ஸ் பாருங்கள், பேக்லைட் ஆகி சேச்சுரேட்டட் கலர்ஸ். மக்கள்லாம் வந்து சேட்டலைட் டிவி வருவதற்கு முன்னாலே சேச்சுரேட்டட் லைட்டு காண்பித்த ஒரு மாபெரும் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் வந்து சாச்சுரேட்டட் தான். ஐ திங்க் சாச்சுரேட்டட் லைட் தான் நைஸ் வேர்ட் நினைக்கிறேன். பாலச்சந்தர் சார், ஓ எனர்ஜி, when I think of him, எனர்ஜி, எனர்ஜி. பாலச்சந்தர் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்ல முடியாது, சுருக்கமாக ட்ரை பண்ணுறேன். சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் நடிகன், மக்கள் திலகம், எம்ஜிஆர் இவர்கள் கோலோச்சி கொண்டிருந்த காலத்திலே நடிகர் திலகம் என்பதற்கான ஒரு சாம்பிள் கமல்ஹாசன், எம்ஜிஆருங்கிற சாம்பிளுக்காக ஒரு ரஜினிகாந்த் என்று கொடுத்து பெண்களை மையமாக வைத்து தான் ஒரு பெரிய ஹீரோவான மாபெரும் இயக்குனர் அவர். அதாவது அவருடைய பேனாமையில் பெண்மையை பற்றி எழுதியதில் ஆண்மை அதிகமாக இருந்தது என்று நான் சொல்ல முடியும். ஐ திங்க் தட்ஸ் அ பெஸ்ட் லைன் நினைக்கிறேன். மணிரத்னம் சார், நிறைய படங்கள் எனக்கு, இஸ் மை கண்டெம்பரரி, ஸோ ஐ லைக் அ லாட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ். ஐ திங்க் இஸ் அ டெரிஃபிக் ஃபிலிம் மேக்கர், இஸ் அ சைலண்ட் மேன் ஹூ மேட் சவுண்ட் ஃபிலிம்ஸ். எக்ஸ்ட்ரா என்ன சொல்லணும்னா, ரோஜா என்ற ஒரே திரைப்படத்தின் மூலமாக, ஒரு தமிழ் திரைப்படத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒருங்கிணைத்த ஒரு மாபெரும் இயக்குனர் என்று நீங்கள், இட் தட் கிரெடிட் கோஸ் டு ஹிம், ஒன்லி டு ஹிம். ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ஃபேவரட்ல ரேங்க் பண்ணுங்கள். கமல் சார், ரஜினி சார், மோகன்லால் சார், அமிதாப் பச்சன் சார், மம்முட்டி சார். கமல் ஃபர்ஸ்ட். ஓகே, அமிதாப் பச்சன் இஸ் கிரேட். ஓகே, தென் கம்ஸ் மோகன்லால் இஸ் டெரிஃபிக். ரஜினி சார், யூ நோ ஹி இஸ் அன் ஐகானிக். ஓகே, டோன்ட் இன்க்ளூட் இன் தட் லிஸ்ட். ஓகே, தனி கேட்டகரி. ஓகே, ஹி இஸ் a product by himself. ஓகே. So next comes Mammootty. Okay, உங்களுக்கு? எனக்கு as usual, எனக்கு வந்து பல காரணங்களால் கமல் அவர்கள், because he paved way for so many things. He's ultimate. அதுக்கப்புறம் வந்து மோகன்லால் பிடிக்கும், because he's effortless actor. ஆக்டிங்லாம் ரொம்ப பெருசு இல்லை, அப்படியே வந்து அந்த ஒரு லாகவும் அவருக்கு தந்து டைனோசர் பறக்கிறது தான் கரெக்ட். டைனோசர் இப்படி தண்டலில் பறப்புதுன்றது மோகன்லால். மூன்றாவது வந்து அமிதாப் அண்டு ரஜினி. ஐ ரேட் தம் மோர் அ ஸ்டார்ஸ் தேன் ஆக்டர்ஸ். ஓகே, ஸோ மம்முட்டி மெனக்கிட்டு அழகாக இன்னும் அழகாக இருக்கார் மம்முட்டி. அவருடைய டல்கர் அவர் பையனுக்கு பெரிய போட்டி மம்முட்டியை கூட சொல்லலாம் நீங்கள். ஸோ அவர் மூணாவது தான் நான் ரேட் பண்ணுறேன். பட் அமிதாப் அண்டு ரஜினிகாந்த் ஆர் ஃபெனாமனன்ஸ். யூ கான்ட் புட் தம் இன் டு ஆக்டிங், யூ கான்ட் புட் தம் இன் டு எனி திங். அது எலக்ட்ரிசிட்டி, மின்னல் என்பது ரஜினிகாந்த். ஓகே, ஆக்ட்ரஸ் ராதிகா, ஸ்ரீபிரியா, ஊர்வஷி, ராதா, சரிதா, சுஹாசினி. I haven't, how can you? இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள். நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன், ஆர்டராக சொல்லாமல். ஓகே, ஒவ்வொரு ஒவ்வொரு வேர்ட். எனக்கு டிடி ஏன் பிடிக்குங்கிற அதே காரணத்திற்காக எனக்கு ஊர்வசி பிடிக்கும். ஓகே, த ரீசன் இஸ் தட் ஊர்வசி இஸ் ஒன்லி பர்சன் ஹூஸ் கேப்பபிள் ஆஃப் சிட்டிங் ஆன் அன் எலிஃபென்ட். ஏன் திடீர்னு எலி இவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு, கொம்பு மேலானா இருக்கு, ஏன் கீழே இருக்கு அப்படின்னு கேட்டு அது அது அருவறுப்பு இல்லாமல் நியாயமாக சொல்லக்கூடிய அந்த ராகவம் ஊர்வசிக்கு தெரிஞ்சிருக்கிறது. அவரும் அதீதமான ஒரு ஆக்ட்ரஸ். She does something which is not easily possible by others. Everybody. She's a fantastic actress. Okay. Bangla timing. Kamal Gattar, Kamal's most favorite actress. Also blur. இரண்டாவது விஷயம் என்ன, பானுமதி அம்மாவுக்கு பிறகு, தேவிகா அம்மாவுக்கு பிறகு, ஸ்ரீபிரியா கிட்ட இருந்து ஒரு ஆளுமே இருக்கு பாரு, என்ன பேர், நீ தானே லவ் பண்ற, கியூல நில்டா அப்படின்னு சொல்ற ஒரு அந்த ஒரு அந்த ஒரு தைரியம் இருக்கு பாருங்க. ஸ்ரீபிரியா ஹேட் தட் அட்ராக்ஷன் டு கீப் மென் அண்டர் ஹர் அப்படிங்கிறது. அதனால எனக்கு வந்து ஸ்ரீபிரியா ரொம்ப பிடிக்கும். ராதிகா வந்து என்னன்னா, டிப்பிக்கல் நடிகைகளுடைய மகள் என்று ப்ரூவ் பண்ணுவாங்க. கொச்சை தமிழில் வந்து பாரதிராஜ் அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப இன்டசென்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலி கான்ட்ராஸ்ட்டு தான் அவங்க ரொம்ப கரெக்டாக. அவங்க வந்து ராதிகா வந்து இந்த மாதிரி 1962 பிறந்திருக்காங்க. அப்போ தான் அவங்க வருமானம் தெரிந்தால் பேசுமடம் என்பது 1929 கண்டுபிடிப்பதற்கு பதிலாக 1962 கண்டுபிடித்திருப்பார்கள் என்று நான் சொல்வேன். ஸோ நைஸ் டு சீ ஹர் டாக், யூனோ நோபடி கேன் டாக் லைக் ஹர். எதர் இட் இஸ் வெகுலி ஆகட்டும், இல்லை ஆங்கிரி ஜீன்ஸ் மாடலில் வர வில்லி ஆகட்டும்,
ஃபண்டாஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப ஜாஸ்தி அவங்களது. யா யா ஷீ கேன் ஜஸ்ட் டிராவல் ஈஸிலி இங்கே தான் அந்த எண்டுக்கு இல்லை. ராதா வந்து காட் கிவன் பியூட்டி. ஷீ ஹஸ் வெரி லிட்டில் டு டூ. பிறந்ததே ஒரு அழகாக பிறந்தது. ஸ்டார்ட் கேமரான்னு விட்டு போயிட்டே இருக்கலாம். தட் இஸ் அ காட் கிவன். பட் ஹாசினி கிட்ட வரும்போது எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்றால் அந்த வெங்கல குடத்தில் இரண்டு கோலி குண்டு போட்டு ஆட்டினாம இருக்கும் அவங்களோட தமிழ் அந்த குரலாகட்டும் அந்த தமிழாகட்டும் அந்த அந்த உச்சரிப்பெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது ஹாசினி கிட்ட. ஹாசினி பர்சனலாக ஷீ இஸ் அ வெரி கிரேட் ஆர்கனைசர். அந்த நீட் ஆஃப் பிக் அண்ட் ஸ்பாட் ஏதாவது ஒரு 100 பேர் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஷீ கேன் அரேஞ்ச் அ வார் ஆர் அ மீட்டிங் நத்திங் லைக் ஹர் ஹாசினி கிட்ட. சரிதா வந்து ஆடியோ ட்ராக்லையும் ஓகே வீடியோ ட்ராக்லையும் ஓகே. வீடியோ ட்ராக் ஓகே பண்ணிட்டு கண்ணுக்கு வந்து க்ளோஸ் வச்சிட்டிங்கன்னா கதை அது சொல்லிடும். கோவம் வந்து பேச விட்டீங்கன்னா வெறும் ஆடியோ ட்ராக் வச்சிங்கன்னா வெறும் ரேடியோவில் கூட அவங்க ஃபேமஸ். ஓகே மோஸ்ட் ப்ராமிசிங் ஹீரோ யங் ஜெனரேஷனில் யாருன்னு சொல்கிறதோட யார் வந்தால் எனக்கு ஒரு விழுக்காடு 1% எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா கௌதம் கார்த்திக் வந்தானா ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா கார்த்திக் என் கிளாஸ்மேட். ஓ வெரி ஃபேர் பாயிண்ட். இது வந்து நம்ம அப்படியே ஜட்ஜிங் அப்படி பார்ஷியல் ஐ திங்க் வெரி ஹானஸ்டாக பார்ஷியல் சொல்லியிருக்கீங்க. அது நம்ம ஃப்ரெண்டோட பையனா எப்பவுமே இருக்கத்தானே செய்யும். I think Vijay Sethupathi and all these youngsters were coming out with Simha. அத மறந்து போய்டமே. அம்ப விஜய் சேதுபதி மேல எனக்கு வந்து இவர் மேல எவ்வளவு கோபமோ நெஞ்சத் தேக்கலாதே இருந்து விஜய் சேதுபதி பெரிய கோபம் இருக்கு. இந்த சூது கோபம்ல அந்த விஜய் சேதுபதி ரோல் எனக்காக எழுதப்பட்டது. இந்த விஜய் சேதுபதி என்ன மாதிரியே வயசாகிட்டு தலைமுறையெல்லாம் ஒயிட் ஆகிட்டு நான் நடிக்கிறேன் நான் நடிக்கிறேன் என்னிடம் பறித்து கொண்டு நடித்தார் இந்த விஜய் சேதுபதி. சரி ஏதோ ஒன்னு சேது நடிச்சா சரின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏதோ ஒரு சேது. ஸோ ஐ லைக் விஜய் சேதுபதி பிகாஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் a character actor becoming a star. Star. Therefore, you have to also give it to him. Definitely to Vijay Sethupathi. Super. Okay. Now, ஒரு ஹீரோட பேர் சொல்கிறேன். இந்த ஹீரோ இந்த டிரெக்டரோட ஒர்க் பண்ணப்போ பெஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும். கமல் சார். சங்கீதம் சங்கீதம் சார். கே விஸ்வநாத். கார்த்திக் சார். மணிரத்னம் மணிரத்னம் ரஜினிகாந்த். மகேந்திரன். பிரபு சார். வாசு. பி வாசு. பி வாசு. ஓகே சரி இப்போ நான் சொல்கிற ரெண்டு காம்பினேஷனில் நீங்கள் ஒரு காம்பினேஷனை பிக் பண்ணணும். மணிரத்னம் ராஜா மணிரத்னம் ரஹமான். ஐ ஹவ் அன் அனெக்டோட். நான் ராஜா கிட்ட சார்கிட்ட சொன்ன ஒரு வாட்டி. ஓகே சொல்லுங்கள். போன வாரம் ஆனந்த விடல சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் இளையராஜாவையும் ஏ ராமனையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்னு. இளையராஜா என்பவர் ஒரு சாகரம் ஒரு கடல் அது யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ மணிரத்னமே அப்படி சொன்னார் ஒரு பக்கம் இருந்தாலும் மணிரத்னுடைய ஃபைண்டு ஏ ஆர் ரஹ்மானுங்கிறது ஈ சேஞ்சு தி தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபில்ம் மியூசிக் ஃபார் எவர் அன்டில் ரீச்சிங் ஆஸ்கர்ஸ். ஸோ இட் ஆல் இன் அ சென்ஸ் என்ன கேட்டிங்கன்னா த ஃபஸ்ட் ஆஃப் மணி இளையராஜாவுக்கும் செகண்ட் ஆஃப் ஏ ஆர் ரஹ்மானுக்கும் பாதியாக 50-50 என்று பிரித்து கொடுக்குறேன். ஓகே பிரித்து கொடுக்குறீங்க நீங்கள். சேம் திங் பிகாஸ் அவரோட மணியோட எல்லா படங்களும் பார்த்தா ஹீ ஹஸ் குட் சாங்ஸ் இன் great songs. All his pictures. Great songs. That you have to be ஒரு லக்கு இருக்கணும் எல்லா படத்துல எல்லா பாட்டு நல்லா இருக்கும். வித் இளையராஜா ஆல்சோ சம்பந்தம் பாட்டுக்காக ஓடின படம் கூட நீங்க தைரியமா சொல்லலாம். தளபதி வழங்கியிருக்காரு இளையராஜா. கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீதேவி. ராஜா சார் வைரமுத்து சார் ரஹமான் சார் வைரமுத்து சார். எனக்கு ஐ ஃபீல் ரஹ்மான் வைரமுத்து. ஏன்னா அதில் வைரமுத்து கொஞ்சம் தூக்கலாக இருக்க வாய்ப்பு இருந்தது. எனக்கு ராஜாவோட டியூன்ஸ் தான் ஒன்றும் மைண்டில் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஏ ரஹ்மான் பாடல் வரும்போது எனக்கு பாடலாக பாடியும் பழக்கம் பாடியும் பழக்கம் உங்களுக்கு. ஐ திங்க் ரெண்டு பேர்கிட்ட அவர் நல்ல ஒர்க் பண்ணியிருக்கார் வைரமுத்து. சம் கிரேட் சாங்ஸ் ஆஃப் இளையராஜா உண்டு. முதல் மரியாதை பாட்டு. ஓகே ஸோ யூ டோன்ட் ஹேவ் அ பிக் அதுலேயும். பாகிராஜ் ராதிகா பாரதி ராஜா ராதிகா. எனக்கு வந்து சந்தேகம் இல்லாமல் பாரதி ராஜா ராதிகா. பிகாஸ் அவங்க வந்து மிகவும் ஆண்மை பொருந்திய ஒரு லேடி. ஷி இஸ் ஸோ பவர்ஃபுல் எ பர்சன். அவங்க வந்து ஒரு பேபிஷாக ரொம்ப குழந்தைத்தனமாக ஒரு பாவனையில் கொண்டு வந்த அந்த பார்வை வந்து முழு முழுதலாக அது ஆரம்பிக்கும் போதே பண்ணதுங்கிறது டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாரதி ராஜா. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் தட். ஓகே உங்களுடைய ஃபேவரட் பாரதி ராஜா. பாரதி ராஜா. ஓகே மண் வாசனை கலந்து வந்த படங்களில் இதுவரைக்கும் பெஸ்ட்னு உங்களுடைய ஃபேவரட் பர்சனல் ஃபேவரட் எது? பருத்தி வீரன் சுப்பிரமணியபுரம் கிழக்கு சிமேலை இந்த மூணில் உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் எது? அலெக்ஸ் சுப்பிரமணியபுரம். சுப்பிரமணியபுரம் பேங் ஆன் சாய்ஸ் கொடுத்துட்டாரு டக்குன்ட்டு. நீங்கள் சார்? எனக்கு வந்து கிழக்கு சிமேலை பிடித்திருந்தாலும் அந்த இன்டீரியர் இன்னும் ஃபர்தர் இன்டூ இன்டீரியர் பருத்தி வீரன் சென்றதால் எனக்கு வந்து மோர் இன்டூ டீப்பர் இன்டூ அவர் கல்ச்சர் ஆர் கண்ட்ரி சைடுங்கிறது பருத்தி வீரன். சரி
இந்த கிளாசிக் படங்கள்லாம் ரீமேக் பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸில் யாரையாவது ஒருத்தவங்க போனால் யார் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அக்னி நட்சத்திரம் பெஸ்ட் பப்ளிசிட்டி திங் டு டூ வில் பி பிரபு சன் கார்த்திக் சன். ஓகே, நெக்ஸ்ட் தளபதி. ஏதாவது நன்றாக யூத்தி வந்து ஒரு நாள் கழித்து நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் ரேபிட் ஃபயர் சாதாரணமாக சொல்லிட்டா நீ பாடு. ஆமாம், இரண்டு வரியில் மகாபாரதத்தை சொல்லுன்னா என்ன விளையாட்டு? மறுபடி ஒரு தளபதி முதல்ல இழுக்கணும், ரஜினிகாந்த் பிள்ளை எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு எடுக்குது. அக்னி சித்திரம் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டாலே பிரபுவும் கார்த்திக் தான் ஞாபகம் வருது. எப்ப பார்த்தாலும் யார யாரோ கொழாடி சண்டை போட்டா கூட எனக்கு உங்களுடைய அந்த டெலிவிஷன்ல வராங்களே மீனாட்சி சரவணன் ஸ்ரீஜா இருக்குல்ல, அவங்க ஜெயபிரதா ரோல் பண்ணா எனக்கு பிடிக்கும். ஆமா, ஷீ இஸ் எ பியூட்டி அன்டாப்ட் இன் சினிமா. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். கமல் சாரோட படங்கள் இப்ப நான் ஒரு ஐந்து படங்கள் சொல்ல போறேன், அது உங்களுடைய ஃபேவரட்ல நீங்க ரேங்க் பண்ணணும். அன்பே சிவம், தேவர் மகன், நாயகன், சலங்கையொலி, வறுமையின் நிறம் சிவப்பு. தேவர் மகன், தேவர் மகன், சலங்கை ஒலி, ஓகே, வறுமையின் சிறப்பு சிவப்பு, சிவப்பு, நாயகன், அப்புறம் அன்பே சிவம். அன்பே சிவம், சேம் சாய்ஸ். சேம் சாய்ஸ் அப்படியே. ஓகே, இப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டீங்க, ஒன் டே ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க, இவங்க கிட்டலாம் என்ன கேள்வி கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் குவைட் ஹை ஃபார் ஹிம். அதில் வந்து பாலிடிக்ஸுக்குள்ளே அவர் வராமல் என் வழி தனி வழின்னு அவர் இறங்கி போயிட்டார். அது தட் வாஸ் அன்அஃபோர்டபுள் ஃபார் மோஸ்ட் ஆக்டர்ஸ், தே ஆஸ்பயர் டு பிகம் சம்படி இன் பாலிடிக்ஸ். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஒரு விழுக்காடு, ஒரு பீரியட் ஒன்று வந்தது, ஒரு ஒரு க்ஷணம் வந்தது, அது வந்து துச்சமாக மதித்து அவர் அப்படியே விட்டார். அந்த கணம் அது அதை நினைத்து இன்று வருத்தப்படுகிறாரா, இல்லை அது டிசிஷன் கரெக்டாக நினைக்கிறாரா அப்படின்னு கேட்டாஸ்டிக். நீங்கள் சார் ஃபர்ஸ்ட் ஆர் ஆஸ்கிங் அபவுட் இஸ் ஹெல்த். ஓகே, ஸ்ரீதேவி, போனி கபூர், why did you take away from Tamil Nadu? Tamil Nadu yen vittu poninga appdi kekpinga neenga enna kekpinga? She looks like a very learned, thoughtful, knowledgeable actress. She is unlettered more or less. She never went to a proper school or anything like that. She is not erudite when she speaks, but the performance that comes out on screen can only come out like somebody as politically active like Vanessa Redgrave or somebody like Ingrid Bergman. How is she able to pull it off when she is not that? Ama Radhika, யாராவது ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறீங்களா நீங்க? I think in a question mark. வணக்கங்க. யாராவது உண்மையா ச்சே இவ்வளவு பேர் யாரோ ஒருத்தருக்காவீங்க? ஆ சொல்லுப்பா, இந்த ரேஞ்ச் தானா? யாரோ ஒருத்தருக்காவது மதிப்பு கொடுப்பீங்க நீங்க? How is your health? How are you? How's the weather? Okay. Kartik. நண்பனே, இந்த சான்ஸ்கிரிட் கிளாஸ்ல சான்ஸ்கிரிட் வார்த்தை சந்திரா பீடா தாரா பீடா சொல்லும்போது மட்டும் ஏன் ஓங்கி சிரித்தாய்? எத்தனையோ ஜோக் அடிக்கிறாரு, அந்த ஜோக் மட்டும் ஏன் சிரிச்ச? அதுல ஏதோ டபுள் மீனிங் இருக்கு, நீ கண்டுபிடிச்ச, அது எனக்கு சொல்லு. ஐ திங்க் கார்த்திக் சார் ப்ளீஸ் கால் பண்ணி சொல்லுங்க யுகி சாருக்கு அது என்னன்னு, அது என்னன்னு கூட புரியல, பட் பதில் உங்களுக்கு கண்டிப்பா மனசு தெரியும் நினைக்கிறேன். விவேகானந்தா காலேஜ்ல. ஓகே, நீங்க என்ன கேப்பீங்க கார்த்திக் சார்? நான் சொல்ற ப்ளீஸ் கம் பேக் டு ஆக்டிங், கம் பேக் டு சினிமா, தட் இஸ் யுவர் லைன். சில்க் ஸ்மிதா, which idiot advise you to commit suicide? You do know that you are the one of the most beautiful women ever lived in front of camera? You would still be the number one. Which idiot advised you to do that? Abdin na kepa neenga? I always said that she was very insecure. I would ask her the same question, why the hell did you do it when you had so much evlo irukum bodhu ya why ellar abdin nenikkuma neenga mattum no because yena avlukku or magic undu cinema la avlo face, it has a Monroe-ish kind of appeal. Very rarely a star has, you know. Voluptuousness na adu vandu oru mariyadaikkura oru voluptuousness, top to bottom. Exactly. You know, most respectable, you know, sexy and respectable, you know, and the contours, her skin tone, her eyes, the way she spoke,
the way she walked, the way she danced. Yes. It was all cut out only for cinema for the next 100 years. That's why I'm totally against a picture like Dirty Picture, which has no idea about Silk Smitha. Yes. You can't get that body line. You can't get that body line. Universal is it. Mm. Okay. Ajit Kumar. Why didn't you love cinema? He's not passionate about cinema. Cinema is not a big deal. He's not a big deal. அவருக்கு ரிமோட் கண்ட்ரோல் அந்த ஆர்சி பைலட்டாக இருக்கிறதுலேருந்து டூ வீலர் இதெல்லாம் வந்து சினிமாவோட கொஞ்சம் பெட்டராகவே பிடிக்கும் அவருக்கு அது அப்படிங்கிறீங்க. ஆ, ஆனால் சினிமா வருது அவருக்கு அந்த அந்த லட்சணம் இருக்குது பாருங்கள், டாப் டு பாட்டம், அந்த அழகு, அந்த குரல் வளம், அந்த மிடுக்கு, அந்த நடை, அந்த ஆண்மை. சினிமாங்கிறது மேஸ்குலைன் மீடியம், டெலிவிஷனுங்கிறது ஃபெமினைன் மீடியம். அந்த ஆண்மை பொருந்திய வந்து நான் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 100/10 வாங்கக்கூடிய அஜித் குமார் அவர்களே, சினிமாவுக்கு ஏற்பட்ட ஆச்சு நீங்கள் ஐ டென்ட் டு ஸ்டார்ட் loving it a little more. Ninge, how do you select your pictures? All of that. Okay. Woman centric powerful role la ungalaude personal favorite edhu ipo na solradhula oru pick aval apdi than Shri Priya, Sindhu Bai Ravi Suhasini, Agni Sakshi Saritha. எனக்கு மூணு பேருமே ஏதோ ஒரு குறைபாடு உள்ள கேரக்டர்ஸ் இருக்கு. அப்படியா? அக்னி சாட்சியில சரிதா வந்து குறைபாடு உள்ளது கேரக்டர் தான், அதையில சொல்லிடுறாங்க. அவளை படித்தானில் வந்து அவர் டோட்டலி இன்டிசைசிவ் ஆகும். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆனால் அவளை படித்தான் ஒரு தலைவராகும், ரெண்டுமே ஒரே கதை, ஒரே கதை. ரூபா அவங்களுடைய அம்மா வந்து ஷி ஹேட் அ கலர் தொடர்பு வித் சம்படி, தேர் ஃபோர் ஷி ஹேஸ் ஹேட்ரட் ஃபார் மென். சேம் ஹியர், ஸ்ரீபிரியா அவங்க அம்மா அதே மாதிரி ஷி ஹேஸ் ஹேட்ரட் ஃபார் மென். ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கக்கூடிய ஒரு நியாயமான எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் உமன் ஒரு சங்கர். சேம் ஹியர் வித் கமல்ஹாசன், இஸ் அ டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். அவன் லவ் பண்ணுறான், ஏண்டி ஒன்று சொல்ல மாட்டேன், நீ பதில் சொல்ல மாட்டேன் அவனுக்கு. அப்படியே தூரத்தில் இருந்து பார்த்து அப்படியே ஓரத்தில் இருந்து வெட்டுறது அப்படிங்கிற ரஜினிகாந்தும் அங்கே ரவீந்தரும் ஒரே கேரக்டர். அவர் தொட்டே பார்த்துருவார், கையில் அடி வாங்க. ஒரு பொம்பளை இருட்டில் இருந்தால் ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவேன், அதை நான் பண்ணேன், ஒரு தைரியமான பொம்பளை கிணத்து அறிவு, அது என்ன பண்ணி பண்ணது ஃபர்கெட் அப்படின்னு போயிடுவார், சீக்கிரட் பேக்கெட் தூக்கி போட்டு. ரவீந்தரும் ரஜினிகாந்தும் ஒரே கேரக்டர். அவள் ஒரு நாள் டிசைட் பண்ணுவோம், சரிடா இவன் நல்லவனாக இருக்கானே, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிற சயத்தில் அவளை படித்தானில் வந்து இவட மேரிட் டு சரிதாங்கிற கல்யாண பொண்ணு, புது பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துலேருந்து வந்துட்டு இருப்பார் காரில். இட்ஸ் ஜஸ்ட் டூ லேட். ஒரு தலை ராகத்தில் போய் சொல்லலாம்னு போய் இஸ் டெட், இட்ஸ் ஜஸ்ட் டூ லேட். ரெண்டும் ஒரே திரைப்படம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் செஷன் வச்சுருக்கேன் நான் வந்து ரேப்பிட் ஃபயர். நிறைய விஷயங்கள், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் த ஷோ. என்னுடைய ஷோக்கு வந்தது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ சொல்லியிருக்கீங்க, ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க. ஜூரி மெம்பர்ஸாக விஜய் டிவிக்கு இருந்திருக்கீங்க. ஸோ விஜய் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் பர்சனலி கிரேட் ரெஸ்பெக்ட் இருக்குது, ஏன்னா எல்லோரும் வந்து சினிமாவை நாங்கள் அது பண்ணுறோம், சினிமாவுக்காக அது கொடுக்குறோம், சினிமாவுக்காக இது கொடுக்குறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது ஒரு டைப். பட் நீங்கள் வந்து சினிமாவில் இருந்து எவ்வளோ விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, நாட் வெரி மெனி பீப்புள் அப்சர்வ் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாட்கள் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை உள்ளே வாங்கியிருக்கீங்க, அதுக்காக உங்களுடைய யங் டேஸை வந்து ரொம்ப ஹாப்பியாக செலவு பண்ணுற ஒரு டைமில் ஐ திங்க் நீங்கள்லாம் ரொம்ப சின்சியராக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அண்ட் தட் இஸ் ஒன் குவாலிட்டி நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஹோப் ஐ கெட் தட் சம் டே. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஜென்டில்மேன், இட்ஸ் பின் அப்சல்யூட் ஹானர் ஃபார் மீ அண்ட் அப்சல்யூட் ப்ளஷர் ஃபார் மீ ஹேவிங் யூ இன் தி ஷோ. தேங்க்யூ. எங்கள் சார்பிலேருந்து, ரெண்டு பேர் சார்பிலேருந்து, டிடிக்கு வந்து திருமணமாக போகிறது ஒரு நாட்களில். டிடிக்கு ஒரு டாடா, டிடிக்கு ஒரு டாடா வர போறாரு, அது டூம் டூம்னு நடக்கக்கூடிய அந்த திருமணம் தாம் தூம் நடக்க வேண்டும், வாழ்க்கை அப்படி அழைமை என்று நீடுரி வாழ்க்கை என்று வாழ்த்தி இரண்டு பேர் சார்பில் விச் யூ அ வெரி கிரேட் ஹாப்பி மேரேஜ் லைஃப்.